அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, பேச்சில் ஜெயிக்க முடியாத நபர் இந்த இணைவு உள்ளவர்தான். அதாவதுங்க, சில பேர்த்த வந்து என்ன பேசினாலும் அவருக்கு எதிர்பேச்சு பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு பேச்சில் பவரான ஆளாக இருப்பார். எதை சொன்னாலும் ஒரு கவுண்டர் அடிக்கிறது, எதை சொன்னாலும் ஒரு ஆதிக்கமாக பேசுகிறது, எதை சொன்னாலும் அப்படி பிளேட்டை திருப்பி விடுறது, அப்படிங்கிறது பேச்சில் கைவந்த கலையாக சில குறிப்பிடத்தக்க இணை உள்ளவர்கள் இருப்பாங்க. அவங்கள ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணி பேசினாலும் சரி, அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து பேசக்கூடிய நபராக அந்த நபர் இருப்பார். அவரை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரூம் போட்டு தான் யோசிக்கணும். அந்த மாதிரிலாம் சில பேர் ஒரு குறிப்பிடத்தக்க இணைவின் காரணமாக பலமான வாக்கு உண்மையாக ஜெயிப்பாங்க. யார் இவங்க, எந்த மாதிரி இணை உள்ளவங்க அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேச்சு அப்படிங்கிறது இரண்டாம் பாவம். இரண்டாம் பாவம் வாய் அப்படின்னா ராகு. அப்போது இரண்டாம் பாவத்தில் யாருக்கெல்லாம் புதன் ராகு இணைவு இருக்கிறதோ அவர்களை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். புதன் ராகு, இதில் புதன் ராகு இணைவு இரண்டாம் பாவத்தில் இருந்து அல்லது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த நபர்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இதை தவிர சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம். அப்போ ரிஷபத்தில் புதன் ராகு இருந்தாலும் சரி, அந்த நபர்களை ஒருவராலும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு உச்சம். காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் ராகு பகவான் உச்சமாகிறார். அப்போ உச்சம்னா வாய். காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் வாயை குறிக்கக்கூடியவன். அந்த இடத்துல ராகு, ராகு அப்படிங்கிறது வாய். அப்போ அங்கே ராகு உச்சமாகறதுனால இந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் பேச்சில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு வாக்கு வன்மையாக, திடகாத்திரமாக, தைரியமாக பேசக்கூடிய நபராக இருப்பார். எதுக்கு பேசுறவங்க யோசிப்பாங்க. ஏன்னா எதை பேசினாலும் ரூடாக பேசுகிறது, அவங்க பிடிக்கிற மாதிரி அவங்க பாயிண்டை பிடிக்காத அளவுக்கு சாதுரியமாக பேசுகிறதுலாம் இந்த ரெண்டில் ராகு இருந்தால் அமையும். அப்போ லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால், ராகு புதன் இருந்தாலும் சரி, அல்லது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் ராகு புதன் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த நபரை பேச்சில் யாராலும் ஜெயிக்க முடியாது. என்ன தான் நீங்கள் பேசினாலும் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பேசி உங்களையே யோசிக்க வைக்கும் அளவுக்கு சாதுரியமாக பேசக்கூடிய நபர் தான் லக்னத்துக்கு இரண்டாம் இடமான பாவத்தில் ராகுவும் புதனும் இருப்பது. ஆக இந்த இணைவு இருப்பது என்பது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை தரும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்கள மாதிரி மதிமயக்கிற பேச்சு சாதி நீங்களே அவரை அட்வைஸ் பண்ண போனால் அவர் உங்களுக்கே அட்வைஸ் பண்ணிடுவார். அந்தளவுக்கு பிளேட்டை திருப்பி பேசுகிறதுல கெட்டிக்காரராக இந்த நபர் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. ஆக பேச்சில் ஜெயிக்க முடியாத நபர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் புதன் ராகு இணைவு உள்ளவர்கள்தான். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.